Hi friends, welcome to In Recipes. இன்னைக்கு tuna fish curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, chili flakes 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், salt கொஞ்சம், pepper, அப்புறமா tuna fish நான் வந்து tin ல எடுத்துக்கேன் இன்னைக்கு. இதை இப்போ பிரித்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நான் இப்போ இதை பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அது 2 டேபிள்ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம், உப்பு போடுறேன். நீங்கள் என்ன உப்புனாலும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் வெந்தயமும் இருக்குது, அதை கொஞ்சம் போடுறேன். அப்புறமா மஞ்சள் தூள். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியில் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அதையும் சேர்த்து, கொஞ்சம் மல்லித்தலை. லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். ஃபிஷ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதை கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு அப்பப்போ திறந்து லேசாக கிளறி விட்டுடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட டியூனா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.